ஹலோ கட்டேஸ், இன்னைக்கு நம்ம கதை புதையல்ல தர்பூசணி பழ சிறுமி புத்தகத்துல இருக்க பாம்பின் உதவி, அதாவது ஜெர்மனி நாட்டு நாடோடி கதையை பார்க்க போறோம். ஒரு நாள் காலையில இலை தலைகளுக்குள்ளார எலி ஒன்று ஒளிஞ்சிட்டு இருக்கிறத முள்ளாம் பன்றி பார்த்துச்சா. ஏய், இங்க என்ன செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு முள்ளாம் பன்றி கேட்டுச்சா. இங்க நானே ஒளிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு எலி சொல்லுச்சா. என்ன, பாம்புக்கு தெரியக்கூடாது அப்படின்னு எலி சொன்னதா? என்ன, நம்ம நண்பன் பாம்புக்கா? ஆமா ஆமா, எலிகளுக்கு பாம்பு ஜென்ம பகைன்னு நரி சொல்லுச்சு அப்படின்னு எலி சொன்னதா? சுத்த போய், பாம்பு ஒன்ன ஒண்ணுமே செய்யாது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் வா அப்படின்னு முள்ளம் பன்றி கூப்பிட்டதா. எலி தயங்கிக்கிட்டே இருந்ததா. முள்ளம் பன்றி ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டதா, அதனால எலி அதனோட போனதா. முள்ளம் பன்றி போற வழியில நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே வந்ததா. ஆனா எலியோட காதுல எதுவுமே வீழவே இல்லையா. அதற்கு காரணம் பாம்பு மேல இருக்கிற பயம். தன்னை சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்துச்சான் எலி. தன்னை சுத்தியும் முத்தியும் பார்த்ததே தவிர கவனத்தோட நடக்கவே இல்லையாம். கவனக்குறைவோட நடந்ததுனால ஒரு குழிக்குள்ளார போய் விழுந்துடுச்சா. முள்ளம் பன்றி கவலையோட குனிஞ்சி பார்த்து சொல்லுச்சா, நீதான் வீணா பயப்படுற, பாம்புனால இல்ல அப்படின்னதான். வேடிக்கை பேசாத, என் கால அடிபட்டுருச்சு, என்னால மேல ஏற முடியவே இல்ல அப்படின்னு எலி சொன்னதா. உண்மையாவா அப்படின்னு முள்ளம் பன்றி கேட்டுச்சா. ஆமா அப்படின்னு எலி பதில் சொன்னதா. சரி, அமைதியா இரு, யாரையாச்சும் நான் உதவிக்கு கூப்பிடுற அப்படின்னு முள்ளம் பன்றி சொன்னதா. கொஞ்ச நேரத்துல அணில் ஒண்ணு அங்க வந்ததா. முள்ளம் பன்றி அணில் கிட்ட போய், பாம்பு மேல இருக்கிற பயத்துல எலி குழிக்குள்ளார விழுந்துடுச்சு, அதற்கு கால அடிபட்டதுனால மேல ஏற முடியவே இல்லை, உன்னால உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டதா. குழிக்குள்ள ரொம்ப இருட்டா இருக்கு, என்னால உதவி செய்ய முடியாது அப்படின்னு அணில் மறுப்பு சொன்னதா. அப்போ அங்க குதிச்சி குதிச்சி முயல் ஓடி வந்ததா. எலிய பற்றி முள்ளம் பன்றி சொன்னதா, இந்த குழிக்குள்ளார உன்னால இறங்க முடியுமா, உனக்கு இறங்கறதுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதா. முயல் குழிய நல்லா உத்து பார்த்ததா. ஹலோ எலி அப்படின்னு கூப்பிட்டதா. குழி ரொம்ப ஆழமா இருக்கு, குறுகலாவும் இருக்கு, என்னால முடியாது, மன்னிச்சிடு அப்படின்னு முயல் சொல்லுச்சா. நீங்க ஏன் போகல அப்படின்னு முள்ளம் பன்றிய பார்த்து அணில் கேட்டதா. என்னோட உடம்புல நிறைய முற்கள் இருக்கு, எலிய குத்திடும், அதனாலதான் நான் போகவே இல்லை அப்படின்னு முள்ளம் பன்றி பதில் சொன்னதா. எலி ஆன்னு அலறத்துக்கு ஆரம்பிச்சதா. அப்போ அங்க பாம்பு வந்ததா. என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேட்டதா. சத்தம் போடாத, எலி ஆழமான குழிக்குள்ளார விழுந்துடுச்சு, அதோட காலில் அடிபட்டிருக்கிறதுனால மேலே ஏறி வர முடியவே இல்லை அப்படின்னு முள்ளம் பன்றி சொன்னதா. ஏன் உஷ்ன்னு சொல்ற, இது என்ன ரகசியமா அப்படின்னு பாம்பு கேட்டுச்சான். அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு முள்ளம் பன்றி சமாளிச்சுதான். எலிய வெளியே கொண்டு வர எங்களுக்கு தெரியல, அணிலுக்கு குழிக்குள்ளார போக பயமா இருக்கா, முயலாலையும் முடியலையா, எனக்கும் அப்படிதான் அப்படின்னு முள்ளம் பன்றி சொன்னதா. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் குழிக்குள்ளார போறேன் அப்படின்னு பாம்பு சொன்னதான். வேணா வேணா, இது நல்ல யோசனை இல்லை அப்படின்னு முள்ளம் பன்றி சொன்னதான். அணிலும் முயலும் ஆமா ஆமா அப்படின்னு தலையாட்டினாங்களாம். முள்ளம் பன்றி இப்போ காரணத்தை சொன்னதா. எலிகளுக்கு பாம்பு அபாயமானதுன்னு நரி சொல்லி இருக்கு, அதை நம்பின முட்டாள் எலி மறைஞ்சிக்கிறதுக்கு ஒரு இடத்த தேடி குழிக்குள்ளார விழுந்துடுச்சு அப்படின்னு முள்ளம் பன்றி சொன்னதா. ஆனா நான் எலியோட நண்பன் தானே அப்படின்னு பாம்பு சொல்லுச்சான். அது சரி, ஆனா இந்த எலிதான பயப்படுது அப்படின்னு முள்ளம் பன்றி சொன்னதா. நான் எப்படியாச்சும் எலியை காப்பாத்துறேன்னு பாம்பு சொன்னதா.
எலி பயப்படாம எப்படி காப்பாத்துவ அப்படின்னு முள்ளம்பன்றி கேட்டுச்சான். யாராச்சும் ஒரு கம்பை கொண்டுட்டு வந்து தாங்கல அப்படின்னு பாம்பு கேட்டுச்சான். அண்ணில் ஒரு கம்பை கொண்டுட்டு வந்து தந்ததான். இந்த கம்பை என்னோட வாழ்ல கட்டுங்க அப்படின்னு பாம்பு சொன்னதான். முயல் அந்த கம்பை எடுத்து பாம்போட வாழ்ல கட்டுனதான். நல்லா இருக்கு அப்படின்னு பாம்பு சொன்னதான். முள்ளம்பன்றி கட்ட நல்லா இருக்குனதான். இப்ப பாருங்க அப்படின்னு சொன்ன பாம்பு வாழை குழிக்குள்ளார விட்டதா. எலி கம்ப பார்த்ததா. எலி கம்ப கிட்டியா பிடிச்சுக்குச்சா. பாம்பு பக்கத்துல இருந்த மரத்து மேல மெதுவா ஏறினதா. பாம்பு மரத்துல ஏற ஏற எலி மேல வந்ததா. எலி பாம்ப பார்த்து திடுக்கிட்டதா. தான் பிடிச்சு இருக்கிறது பாம்போட வாழ கட்டப்பட்ட கம்புதான்னு தெரிஞ்சுக்கிட்டதா. பாம்பு தான் உன்னை காப்பாத்தினது அப்படின்னு முள்ளம்பன்றி சொன்னதான். ஆமா ஆமா அப்படின்னு அணிலும் முயலும் சொன்னதான். ஏன்னா நான் உனக்கு தீங்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு பாம்பு எலிய பார்த்து சொல்லிச்சா. எலி தன்னோட தவறான எண்ணத்துக்காக ரொம்ப வருத்தப்பட்டதா. பாம்பு கிட்ட மன்னிப்பும் கேட்டுச்சான். பாம்பு அணில் முள்ளம்பன்றி முயல் இந்த நாலு நண்பர்களும் சேர்ந்து எலிய அவங்களோட வீட்டில் சேர்த்தாங்களா. எலியோட காலில் இருந்த காயத்துக்கு கட்டு போட்டாங்களா. எலி படுத்து நல்லா ஓய்வெடுத்ததா. கொஞ்ச நாள் கழிச்சு முள்ளம்பன்றியோட எலி பாம்போட வீட்டுக்கு போனதா. எலி தான் கையில் இருந்த மலர் கொத்தை பாம்பு கிட்ட கொடுத்து நன்றி சொல்லிச்சான். பாம்புக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததா. அன்னையில இருந்து பாம்பை பார்த்து எலி பயப்படுறதே இல்லையா. எல்லா நண்பர்களும் சந்தோஷமா இருந்தாங்களாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா குட்டீஸ்? பாய்.